ஸ்ரீரொன்றுதூப்புல் திருவேங்கடமுடையான் பாருன்று சொன்ன பழமொழியுள் போரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆதாரி வந்தனம். சங்கல்பகோசி வரதே திஹரிம் சுவந்தம் சங்கல்பகம் பிரவதனை சுதியாம் விருத்தே ஆகல்பூதமவனேர் மதுராந்தகீயம் மே கல்பயாமி ஹிருதி வீரரபூத்வஹாரியம். வரம் தருபவனே நீ கற்பகம் என்று பெருமாளை துதிப்பவர் வம் கல்பக அதிவரதார் இது அறிவித்துவந்த. கற்பிப்பதன் மூலம் பிரவசனங்கள் மூலமாக அறிஞர்களின் வளர்ச்சியை ஏற்படுத்துபவர் சுத்தியாம் விருத்தேகே கல்பகம். மேலும் பூமிக்கு அணிகலம் ஆனவர் அவனேகே ஆ கல்பம். மதுராந்தகத்தைச் சேர்ந்த வீரராகவாச்சாரியர் இப்படிப்பட்டவர் அவரை என்னுடைய மனசிலே இருத்துகிறேன் மே கிருதி கல்பயாமி. ஆச்சாரிய வந்தன ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் முடிந்தது. ஒவ்வொரு பாதத்திலும் இரண்டாம் மூன்றாம் எழுத்துகளாக கல்பா என்ற ஒரே பதம் வந்தது. கல்பகோசி என்று முதல் பாதம், சங்கல்பகம் என்று இரண்டாம் பாதம் ஆரம்பிக்கிறது, அகல்பூதம் என்று மூன்றாம் பாதம் ஆரம்பிக்கிறது, மே கல்பயாமி என்று நாலாம் பாதம் ஆரம்பிக்கிறது. கல்பகா கல்பகம் கல்ப அகல்பம் கல்பயாமி என்று பதங்கள் வெவ்வேறாய் இருந்தாலும் கூட கல்ப என்ற பகுதி அந்த பதங்களுக்கு பொதுவாக இருக்கிறது. ஒரே பதம் இரண்டாம் மூன்றாம் எழுத்துகளாக வந்ததால் சொல்லணி ஆதானு பிராகம். இது தவிர கல்பக என்ற பதத்துக்கு இரண்டு அர்த்தங்கள் உண்டு. கல்பகம் என்று ஒரு தேவலோகத்து மரம். கல்பகம் என்றால் எவன் கல்பனம் பண்ணுகிறானோ அவன் கல்பகன், அதாவது ஏற்படுத்துபவன். ஆ கல்பம் என்றால் ஆபரணம், கல்பயாமி என்றால் வைக்கிறேன் என்று அர்த்தம். அது வெவ்வேறு அதன் பதங்களிலே கல்பா என்று வந்ததாலே இங்கே சப்தாலங்காரமும் கூடவே ஸ்லேகாலங்காரமும் வந்தது. முதல் வரியிலே கல்பகா என்பதற்கு கல்பக மரம் அர்த்தம், இரண்டாம் வரியிலே ஏற்படுத்துபவர் என்ற அர்த்தம். இப்படியாக பிராகம் ஸ்லேகம் ரெண்டும் இருக்கிறது. இது தவிர இன்னும் ஒன்று, இன்றைய உபன்யாச விஷயத்தை குறிப்புணர்த்துவது என்பது சூச்சிப்பது. உமணி கோவையிலே ஏழாம் பாசுரத்திலே கற்பகம் நீயே நற்பதம் தருதலின் என்று ஒரு வரி வருகிறது. அதிலே முதல் பாதி கற்பகம் நீயே என்றது. அதுதான் இன்றைய உபன்யாசத்துக்கு தலைப்பு. பெருமாளை கற்பக மரமாக ஒரு உருவகம் பண்ணுகிறார் இதிலே. அந்த தலைப்பை சூச்சிக்கிற விதமாக இன்றைய ஸ்லோகத்திலே என்று ஆரம்பம் அமைந்திருக்கிறது. வரகம் கல்பகா என்றால் கல்பகம் நீ. வழக்கமான மூன்று சிறப்பம்சங்கள் இன்றைய புதிய ஸ்லோகத்திலும் அமைந்துள்ளன. ராகம் ஸ்லேகம் கூட்டணம் என்ற மூன்று. அடுத்து ஹயக்ரீப வந்தனம். திஷந்து மே தேவ பதாத்வதீயாஹ உம்முடையவையான கடாட்சங்கள் அருளினுடைய அலைகளை தொடர்பவையா
மக்களின் காதுகளிலே அமிர்தத்தை பாய்ச்சுவதும் தன்னை சேர்ந்தவர்களின் அபீஷ்டங்களை மனோரதங்களை கரப்பதுமான சரஸ்வதியை பேச்சை எனக்கு எப்போதும் கொடுக்கட்டும் என்று அர்த்தம். நல்ல பேச்சை, உயர்ந்த பேச்சை ஹயகிரியினுடைய கட்டாக்கம் கொடுக்கட்டும் என்று சொல்லலாம். இன்றைய தலைப்பு சற்பகம் நீயே என்பது. இந்த தலைப்பிலே அஞ்சு முக்கியமான விஷயங்கள் இன்றைக்கு கேட்க போகிறோம். ஒன்று, பகவானுடைய ஔதாரியம் என்ற குணம். ஔதாரியம் என்றால் உதாரத்தன்மை, வள்ளல் தன்மை, அவன் வாரி வழங்குபவன் என்கிற பண்பு. அது முதல் விஷயம். இரண்டாவது, பகவானுக்கும் கற்பக மலத்துக்கும் வேறு சில ஒப்புமைகள் இருக்கின்றன என்பது. மூன்றாவது, பகவானுக்கும் கற்பக மரத்துக்கும் முழு சேடைகள் கவிகள் பண்ணி இருக்கிறார்கள், அவற்றை அனுபவிக்கப் போகிறோம். நாலாவது, கற்பகத்தை காட்டிலும் பெருமாளுக்கு மேன்மை என்று சொல்லி கற்பகம் நீ ஏ என்ற பகவத்துக்கு அர்த்தம் சொல்வது. ஐந்தாவது, கற்பு அகம் என்று கற்பகம் என்கிற பதத்தை வேறு விதமாக பிரித்து பார்த்தால் புது அர்த்தங்கள் கிடைக்கின்றன என்பது. இந்த ஐந்தையும் இப்போது ஒவ்வொன்றாக முன்னோர் மொழிகள் வாயிலாக நமக்கு இந்த ஐந்து கருத்துக்களை விட இந்த ஐந்து கருத்துக்களை தெரிவிக்கிற பூர்வ சூக்திகள் முக்கியமானபடியினாலே அந்த சூக்திகளை மேற்கோள் காட்டி அதன் மூலமாக இந்த ஐந்து கருத்துக்களையும் நாம் இன்றைக்கு கேட்கப் போகிறோம். முதலாவது, கற்பகம் நீ என்றார். கற்பகம் எப்படி நாம் கேட்டதையெல்லாம் கொடுக்குமோ அதுபோல பகவானும் கேட்டதையெல்லாம் கொடுத்தார் என்கிற விஷயம். கேட்டதை என்று சொல்வதை விட நினைத்ததை என்று சொல்வது அந்த பதம் பொருத்தமாயிருக்கும். கற்பக மரத்தின் அருகில் சென்று நாம் எதை நினைக்கிறோமோ அதை நமக்கு கொடுக்குமாம் அந்த கற்பக மரம். புராணங்களிலே விளக்குகிறார்கள், மனசாலே ஆசைப்பட்ட எல்லாம் கல்பத்ருமாசி பிராப்தியதே, கற்பக மரத்திலிருந்து அடையப்படுகிறது. நாம் எதை நினைத்தாலும் மனசிலே ஆசைப்பட்டாலும் கற்பக மரம் நமக்கு அதை பெற்றுத்தருகிறது. வேடிக்கையாக இங்கே ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு சுபாவம் எப்போதும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எப்பொழுதும் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று. அந்த சுபாவக்காரன் கற்பக மரத்து அடியில போய் நின்றான். அவன் எது நினைத்தாலும் பலிக்கும் அவனுக்கு. ஆனால் அவனுடைய துஷ்பபாவம் காரணமாக, ஐயோ இதனுடைய கிளை என் தலையில வீழ்ந்தால் என்ன ஆகுமோ என்று பயந்து போனானாம். மனசால் நினைத்தாலே போதுமே கற்பக மரம். அவன் பயந்தபடிய கிளை முறிந்து விழுந்துதான். அவனுக்கு வலி தாங்க முடியவில்லை. பக்கத்தில் இருக்கிறவன் அந்த வலி நீங்குவதற்கு வழி சொல்லி கொடுத்தான். இந்த வலியும் காயமும் மறைஞ்சா நல்லது என்று கற்பக மரத்தின் கீழே நினைத்து கொண்டாலே போருமே என்று. அவன் அந்த மாதிரி தனக்கு பழையபடி ஆரோக்கியம் ஏற்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டான். பழையபடி ஆனான். இந்த கதை இது உண்மை கதையும் கிடையாது, இது புராண கதையும் கிடையாது. நினைச்சதெல்லாம் பலிக்கிற இடத்திலே நாம் சுகத்தையே நினைக்க வேண்டும் என்ற அறிவுரையை போதிப்பதற்காக ஒரு கதை பெரியவர்கள் சொல்வது. நாம் கோவில்களுக்கு போகும்போது மங்களமான எண்ணங்களுடன் போக வேண்டும் என்ற நீதி தெரிகிறது. ஏனென்றால் கோவில் என்பது கற்பக மரத்தடி போல பகவானுடைய சந்நிதியது. அங்கே நம்முடைய எண்ணங்கள் என்னவோ அவற்றையெல்லாம் பகவான் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையாலே மங்களமான எண்ணங்களுடன் போக வேண்டும்.
கற்பக மரம் போல பெருமாளும் நாம் விரும்பியது எல்லாம் தருபவர். அவருக்கு அபீஷ்ட பலப்பிரதன் என்று பெயர். சர்வாபீஷ்ட பலப்பிரதா என எல்லா விருப்பின பலனையும் தருபவர். ஸ்ரீமன்னபீஷ்டவரதே நாம் அவரை தினந்தோறும் என்னவென்று கூப்பிடுகிறோம்? திருமாலே அபீஷ்டமான விரும்பிய வரத்தை கொடுப்பவனே. பெருமான் நினைத்ததை எல்லாம் கொடுப்பார் என்பதுதான் இன்றைக்கு முக்கிய விஷயம், முதல் விஷயம். இதற்காக வேதத்தில் இருந்து ஆரம்பிக்கிறோம். வேதத்திலே இரண்டு எடுத்த வாக்கியங்கள், எம் காமம் காமயசே சமேசேனே எந்த விருப்பத்தை ஆசைப்படுகிறானோ அதை இதன் மூலமாக அடைகிறான் என்று இதனுடைய அர்த்தம். சில வேத கர்மாக்கள் அப்படி இருக்கின்றன. சில சில கர்மாக்கள் சில விருப்பங்களுக்கென்று ஏற்பட்டவை. பசு வேண்டுமானால் அதற்கு ஒரு கர்மா, புத்திரன் வேண்டுமானால் அதற்கு ஒரு கர்மா. ஆனால் இன்னும் சில கர்மாக்கள் என் தாமம் தாமதத்தை தம் மேட்டேனில் எந்த விருப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டாலும் அவன் மூலம். இது பகவான் விஷயத்திலேயும் பொருந்தும். சகசிராமத்துக்கு பரஸ்துதி சொன்னவர் சொன்னார், தர்மாத்தி பிராத்மையா தர்மம் அர்த்தாத்தி அர்த்தமாத்மியா என்று ஆரம்பித்து, நீ தர்மத்தை விரும்பினால் இதன் மூலமாக அவனுக்கு தர்மம் கிடைக்கும், நீ பணத்தை விரும்பினால் இதன் மூலமாக அவனுக்கு பணம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டே போகிறார். அறத்தை விரும்புகிறவன் அறத்தை அடைவான், பணத்தை விரும்புகிறவன் பணத்தை அடைவான் என்று மகர்ஷி சொன்ன ரீதியிலே கர்த்தக மத தடியில் போல பெருமாளிடமும் நாம் என்ன விரும்புகிறோமோ அது நமக்கு சிந்திக்கிறது. இதை சொல்லுகிற, இதை மேலும் தெளிவாக சொல்லுகிற இன்னும் மூன்று வேத வாக்கியங்கள் இப்பொழுது. யோ யதிச்சதி தஸ்ய ததி என்று ஒன்றும், ஆத்மகாவலதாயஸ்ய விஸ்வ உபாசதே என்று இரண்டாவது, ஏதோ பகு நாம் யோ விததாதிகமான என்று மூன்றாவது. முதலிலே சொன்னதே கடோபநிஷத் வாக்கியம். அதனுடைய அர்த்தம், எவன் எதை விரும்புகிறானோ அவனுக்கு அது என்று. இரண்டாவதாக சொன்னது யஜுர்வேத மந்திரம். அதனுடைய அர்த்தம், எவன் தன்னையே கொடுக்கிறானோ பலத்தை கொடுக்கிறானோ என்று பரமாத்ம பரமான மந்திரம், பரமாத்மாவான ஆத்மதாக பலதாக. மூன்றாவதாக சொன்ன மந்திரம் கடவல்லியிலே இருப்பது. அதற்கு அர்த்தம், எவன் எந்த பரமாத்மாவான ஒருவனாகி ஏகஹ இருந்தாலும் பல பேருடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறானோ பகூனாம் காமானி, நிறைய பேருடைய காமங்களை நிறைவேற்றுகிறவன் ஒருவன் ஏக. இந்த மூன்று மந்திரங்களுக்கும் பொதுவான கருத்து என்ன என்றால், பகவான் நம்முடைய மனோரதங்களை பூர்த்தி பண்ணுகிறான் என்பது. சில தெய்வங்களாலே சில விருப்பங்களை மட்டுமே நிறைவேற்ற முடியும். அக்னி என்கிற தேவன்கிட்ட சில சில பலன் கிடைக்கும். குபேரன் என்கிற தேவனிடம் வேறு சில பலன்கள் கிடைக்கும். ஆனால் எல்லா விதமான விருப்பங்களும் நிறைவேறுவதற்கு ஒரே இடமான தெய்வம் எது என்றால் அதுதான் பகவான் மகாவிஷ்ணு. எல்லா பலன்களையும் அளிக்க வல்லவன் எம்பெருமான். இதை சொல்கிறது ஒரு தோற்றம் புராணத்திலே, மாங்கல்ய ஸ்தவம் என்று ஒரு பிரசித்தமான தோற்றம். அது என்ன சொல்கிறது, தேவேந்திர த்ரிபுவனம் அர்த்தமேத பிங்க திரிபுவனகாம்ச காத்தவீர்யஹ.
மகி தேஹ பரம பதம் பிரசாத்ய விஷ்ணு சகலஃபல பிரதோஹி விஷ்ணு. இதுக்கு முன் வரலாறுகளை பார்த்தால் விஷ்ணுவை பல பேர் பல காரணங்களுக்காக பல விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக ஆராதித்தார்கள். தேவேந்திரன் ஆராதித்தான், ஏகபிங்கன் என்று ஒருவன் ஆராதித்தான், வைதேகன் என்கிற ஜனக மகாராஜா ஆராதித்தான், எல்லாரும் விஷ்ணுவை பூஜித்தார்கள். ஆனால் அவர்கள் வெவ்வேறு நோக்கங்களுக்காக பூஜித்தார்கள். தேவேந்திரன் விஷ்ணுவை பூஜித்து த்ரிலோகாதிபதியானான், மூன்று உலகங்களுக்கும் அரசனானான். ஏகபிங்கன் விஷ்ணுவை பூஜித்து நிறைய பணத்தை பெற்றான். பார்த்தவீரியார் குணன் என்று ஒரு பெரிய மகாராஜா இருந்தான், அவனும் தான் விஷ்ணுவை பூஜித்தான். ஏற்கனவே மகாராஜாவாக இருக்கிறவன் அவன் எந்த விருப்பத்தை பெற்றான் விஷ்ணுவிடமிருந்து என்று கேட்டால், ஸ்ரீபுவனகாம் மூன்று உலக பாராட்டும்படியான சித்திகளை பெற்றானவன். கார்த்தவீரியனுடைய பெருமையை புராணங்களிலே இன்றைக்கும் பார்க்கிறோம். ஜனக மகாராஜா இருந்தார், அவரும் விஷ்ணுவை ஆராதித்தார். ஆனால் அவர் பெற்றது வேறு, அவர் பரம பதத்தை வேண்டினார், அதை பெற்றார். இப்படியாக அல்லது திருஷ்டாந்தங்கள் பார்த்தோம், தேவேந்திரன், ஏகபிங்கன், கார்த்தவீரியன், ஜனகன் என்று நாலு பேர் நாலு வெவ்வேறு நோக்கங்களுக்காக பெருமாளை ஆராதித்தார்கள். தங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பெற்றார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், சகல பல பிரதோஹி விஷ்ணு, நமக்கு வேண்டிய பலம் என்னவா இருந்தாலும் அந்த பலத்தை கொடுக்க வல்லவன் விஷ்ணு என்று தெரிகிறது. மறுபடியும் இந்த ஸ்லோகத்தின் கருத்தை பார்ப்போம். தேவேந்திரன் விஷ்ணுவை ஆராதித்து மூலகாட்சியை பெற்றான், ஏகபிங்கன் விஷ்ணுவை ஆராதித்து பணத்தை பெற்றான், கார்த்தவீரியன் விஷ்ணுவை ஆராதித்து மூவுலகம் அறிய சித்தியை பெற்றான், வைதேகர் பரமபதத்தை பெற்றான். எல்லா பலன்களையும் அளிப்பவர் அல்லவா விஷ்ணு. நாம் விரும்பியதையெல்லாம் பெருமாள் நமக்கு தருவார் என்பது இன்றைக்கு கேட்கப் போகிற ஐந்து விஷயங்களிலே முதலாவது விஷயம். இதை வேதமும் இத்திஹாச புராணங்களும் தெரிவித்த விதத்தை இதுதாரும் கேட்டோம். இனி இதே விஷயத்தை ஆழ்வாராச்சாரியர்கள் எப்படி தெரிவிக்கிறார்கள், அவர்கள் பகவானை கற்பகம் என்று அழைக்கிறார்களே, இந்த அர்த்தத்தில் அவன் வள்ளல் என்கிற அர்த்தத்திலே, அந்த சூழ்ச்சிகள் நாளைந்து பொழுது கேட்கப் போகிறோம். முதலாவது பெரியாழ்வார் திருமொழியிலே, மேலும் கற்பகத்தை வேதாந்த விழுப்பொருளிலிருந்த விளக்கை விசித்தனே. அதிலே பெருமாளை மேலும் கற்பகத்தை என்று கூறினார். மேலே இருக்கிற கற்பக மரம் போன்றவன் இந்த பெருமாள். நம்மாழ்வார் எப்படி சொல்கிறார், எனக்கே தன்னை சொந்த கற்பகம் என்று பெருமாளை கூப்பிடுகிறார். பெருமாளை பற்றி வர்ணிக்கிறார், தன்னை எனக்கே தந்த, நீயே வைத்துக்கொள் என்று என்னுடைய சொத்தாக ஆகிவிட்டான் அந்த பகவான். அப்படி தன்னையே தரும்படியான ஒரு விசித்திரமான கற்பகமாயிருக்கிறான் அவன். அவரே பேரிடங்களிலே கற்பகத்தை என்று ஒரு இடத்திலும், மாட்டுயர் கற்பகத்தின் வல்லியோ என்று இன்னொரு இடத்திலும், பெருமாளை அடிக்கடி கற்பகம் கற்பகம் என்று வர்ணிக்கிறார் ஆழ்வார். அதே போல கத்யத்திலே, திருநாயக கத்யத்திலே ராமானுஜர் அர்த்தி கல்பீமன் நாராயணா என்று சொல்லும் போது, அர்த்தி கல்பகா என்று ஒரு விசேஷணம் போட்டிருக்கிறார். பெருமாளை கல்பகமே என்று கூப்பிடுகிறார். இவர்கள் எல்லாரும் பெரியாழ்வார், நம்மாழ்வார், ராமானுஜர் என்றெல்லாம் கேட்டோமே, இவர்கள் எல்லாரும் இந்த கற்பக உருவகம், பெருமாளை கற்பகமாக ரூபணம் பண்ணுவது இருக்கிறது,
அதன் மூலமாக நமக்கு தெரிவிப்பது என்ன என்றால் பெருமாள் வள்ளல், பரம உதாரர், சிறந்த கொடையாளி என்பது. கற்பகம் என்று யாரே சொல்வது வழக்கம்? கற்பகமே என்று சாசுவோரை தவிக்க மாட்டேன் என்று குமாரவர் சொல்லும்போது, கற்பகம் என்று கொடையாளிகளை யாசகர்கள் புகழ்ந்து பாடுவது வழக்கம். கற்பகம் என்றால் சிறந்த கொடையாளி என்றார். அந்த பண்பு இருக்கிறதே ஔதாரியம் என்கிற பண்பு, வள்ளல் தன்மை என்கிற பண்பு, கொடைப்பண்பு, இதை நேரடியாகவும் பாடுகிறார்கள் பெருமாளுக்கு. வர்த்தக உருவகம் தான் என்றில்லை. ஆழ்வார் கூறுகிறார், கொள்ள குறைவிலன் செல்லாம் தரும் என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி கொள்ளவே. கவி பாட வல்ல புலவர்களே, நீங்கள் குப்பையை கிளறினால் போல இருக்கிற செல்வத்தை நாடி யார் யாரையோ போய் கற்பகமே கர்ணனே என்றெல்லாம் போய் பொய்யாக பாடல் எழுதி கொண்டிருக்கிறீர்களே, அப்படி பண்ணாதீர்கள். அதற்கு நேர் எதிராக கொள்ள குறைவிலாக நாம் அள்ளியல் எடுத்துக்கொண்டால் கூட அதிலே குறைவே வராதபடியாக, வேண்டிற்றெல்லாம் தரும்படியாக, நமக்கு என்ன வேண்டுமோ அத்தனையும் தரக்கூடியவனாக, கோயில் ஒரு குற்றமும் இல்லாதவனாக என்னுடைய வள்ளல் இருக்கிறானே மணிவண்ணன், அந்த எம்பெருமானை கவிகள் அவனே, அவனை பற்றி கவிகள் ஸ்லோகங்கள் எழுதுங்கள். அப்படி எம்பெருமானை பற்றி காவியங்களை இயற்றுவதற்கு வாருங்கள், என்னோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள் என்று ஆழ்வார் கூப்பிடுகிறார். பெருமாள் வல்ல வள்ளவாழாயின்ப வெள்ளம் கோயில் தந்திடும் என் வள்ளலேயே. திருவாயின் வள்ளல் என்றால் நிறைய தருவாருங்கள். என்ன தருவார் என்றால், வள்ளமாளா இன்ப வெள்ளம், இந்த வள்ளல் வெள்ளம் தருவார், இன்ப வெள்ளம் தருவார், மகானந்தத்தை தருவார். எவ்வளவு பெரிய ஆனந்தம் என்றால் கொள்ள மாளா இன்பம் மாளவே மாளாது, எடுத்துக்கொண்டே இருந்தால் கூட அந்த ஆனந்த பிரவாகம் அறிவித்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட பெரிய ஆனந்தத்தை தரக்கூடிய என் வள்ளல் இருக்கிறாரே பெருமாள். இப்படி ஆழ்வார்கள் அருள் இருக்கிற பாகரங்களை கூர்ந்து கவனித்தார். வன்மை இருக்கிறதே ஔதாரியம், கொடை தன்மை என்பதே அதனுடைய சில முக்கிய அம்சங்கள் நமக்கு கூறுகின்றன. ஒன்று, வாங்கிக் கொள்பவருடைய தரத்தை பாராமல் எல்லோருக்கும் கொடுப்பது என்பது. இரண்டு, கொடுக்கும் பொருளனுடைய மேன்மையை பாராமல் எல்லாவற்றையும் தருவது என்பது. மூன்று, பிரதிபலனை எதிர்பார்க்காமல் எப்படியும் தருவது என்பது. நாலு, நிறைய கொடுத்த பிறகும் கூட போதும் என்று நினைக்காமல் மேலும் தேவையானால் தருவது என்பது. இந்த நாலு அம்சங்களும் கொடையாளிகளுக்கு, சிறந்த கொடையாளிகளுக்கு இருக்கக்கூடிய இந்த நாளும் கற்பக மரத்துக்கும் உண்டு, எம்பெருமானுக்கும் உண்டு. இவர்களிடையே இது பொது. இதை சுவாமி தேசிகன் எப்படி வர்ணிக்கிறார்? பாத்திரலாகவம் தேய கௌரவஞ்ச அனாதிருத்திய தாய விபாகன்யாயேன பிரத்யுபகாராதி நிரபேக்ஷம் விதரண ரசிகத்வம் பிரபூதம் தத்வாபி அதிருப்தத்வம் ச என்று எழுதுகிறார். வசீவதான்யோ குணமாமிருது ஸ்துதிஹி என்று பழவந்தா கோட்டத்தில் ஒரு வரி இருக்கிறது. அதிலே வதான்யா என்று ஒரு பதம் இருக்கிறது, வள்ளல் என்ற அதற்கு அர்த்தம்.
அதற்கு உரை எழுதும் பொழுது தன்னுடைய ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்திலே இதை எழுதியிருக்கிறார். இதுல ஏற்கனவே சொன்ன கொடையாளுக்கு இருக்கிற சிறந்த பண்புகள் நான் சொன்னோமே, அது தவிர யாசகரை தம்முடையவனாக கருதி கொடுப்பது என்று, கொடுப்பதிலேயே மகிழ்வது என்று, இந்த மாதிரி மேலும் சில பண்புகளையும் கூட கொடை பண்புகளை இந்த வாக்கியத்திலே காட்டியிருக்கிறார். ஆத்ர லாகவம் பார்க்காமல் என்றால் தாங்கிக் கொள்வன் அதற்கு அருகனா தகுதி உள்ளவனா என்றெல்லாம் பார்க்காமல் அவன் கேட்டானே நம்மிடம் என்று கொடுத்து விடுவது. தேய கௌரவம் அனாதிருத்தியா என்றால் நாம் கொடுக்கிற வஸ்து எப்படிப்பட்ட வஸ்து, எவ்வளவு உயர்ந்த வஸ்து, அதை இவனுக்கா கொடுப்பது, அது யாருக்கும் கொடுக்காமல் நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய வஸ்துவாயிற்றே என்றெல்லாம் நினைக்காமல் உயர்ந்த வஸ்துவை கொடுப்பது என்பது. ராஜவிபாக நியாயேன என்றால் வாதப்பிரிவினை பண்ணுபவர்கள் எந்த காரணத்தினாலே புத்திராதிகளுக்கு சொத்துக்களை கொடுக்கிறார்கள் என்றால் இவர்கள் நம்மவர்கள், நம்முடைய சொத்து இவர்களுக்கு சேர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பிரிக்கிறார்களே, அதே போல சில உயர்ந்த கொடையாளிகள் யாசகர்களை தம்முடையவர்களாக கருதி நான் பணம் படைத்த பயனை இந்த மாதிரியான யாசகர்களுக்கு உபகாரம் பண்ணுவதற்குத்தான் என்ற எண்ணத்தோடு கொடுக்கிறார்கள். பிரத்யுபகாராதி நிறைவேற்றம் என்றால் இன்றைக்கு நாம் இவனுக்கு இதை கொடுத்து விட்டால் நாளைக்கு இவனிடமிருந்து நமக்கு வேறு ஏதாவது கைமாறில் ஒரு பிரதிபலன் கிடைக்கும் என்றெல்லாம் நினைத்து பார்க்காமல், அவனிடமிருந்து எதையும் பிரதியாக எதிர்பார்க்காமல் கொடுப்பது விதரண ரசிகத்துவம் என்றால் கொடுப்பதிலே ஆகைப்பட்டு கொண்டு அதிலே மகிழ்ச்சி அடைவது. இந்த மாதிரி நிறைய சொல்லி இருக்கிறார். கொடை பண்புகள், கொடை பண்புகளை பற்றி வேறு சில காவியங்களிலேயும் தேசிகன் பேசியது உண்டு. ஆனால் இவ்வளவு கொடை பண்புகள் இருந்து கொடுக்கிறானே அவனை மகோதாரன் என்றும் பரமோதாரன் என்றும் சொல்வார்கள். உதாரன் என்றார் வெள்ளம், மகோதாரன் அது பெருமாளை போல வேறு ஒருவரும் உலகத்தில் இருக்க முடியாது என்கிறது இத்திஹாச சமூச்சயம் என்கிற ஒரு மகர்ஷி கிரந்தம். பிரார்த்திதம் தாதுமீஸ்வர என்று கேட்கிறார் அந்த ரிஷி. பகவான் விஷ்ணுவை தவிர வேறு எந்த வள்ளல் இருக்கிறான் நாம் பிரார்த்தித்ததையெல்லாம் கொடுக்கக்கூடியவனாக அந்த சாமர்த்தியம் வேறு யாருக்கு இருக்கிறது கிடையாதே என்கிறார். அவரை தவிர வேறு யார் பெரிய வல்லவர் இருக்கிறார்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்க வல்லவர்களாய்? யாரும் கிடையாது. அம்மணி கோவிலே கற்பகம் நீயே என்பதிலே ஏ என்றதன் அர்த்தத்தை இது விளக்குகிறது. வேறு யாரும் கிடையாது. பகவான் மொத்தம்தான். இதுவரை பார்த்தவருடைய சுருக்கம் என்ன என்றால் கற்பகமரம் போல பகவான் வேண்டியதை எல்லாம் தருகிற வள்ளலாவா என்பது. இத்துடன் இன்றைக்கு சொல்ல வந்த முக்கியமான கருத்துகள் அஞ்சிலே முதலாவது கருத்து முடிந்ததே பகவான் வள்ளல் என்கிற கருத்து. அடுத்து இரண்டாவதிலே கற்பக மரத்துக்கும் பெருமாளுக்கும் வள்ளல் தன்மை என்பது மட்டுமே இல்லை, இது தவிர வேறு சில ஒப்புமைகளும் இருக்கின்றன. பெருமாளை கற்பகம் என்று சொல்லும் பொழுது வேறு சில சாமியங்களையும் நினைத்து பார்க்க வேண்டும். நெடிசு உயர்ந்து விற்றல் பெருமாளை நெடுமா நெடியானே வேங்கலவா என்றெல்லாம் நெடு நெடுது என்று சொல்கிறார்களே, மரம் போல உயர்ந்து நிற்கிறார். அது இரண்டு பேருக்கும் போது நிழல் தருதல் ஆக இருக்கேன். பாவங்களையெல்லாம் போக்கும்படியாக கற்பக மரம் எப்படி நிழல் தருமோ அதுபோல சம்சார பாவங்கள்லாம் போகும்படியாக நமக்கு ஒரு பாதுகாப்பு வரும்படியான ஒரு நிழலை தருகிறார் பெருமாள். இது கற்பகத்துக்கும் பெருமாளுக்கும் இன்னொரு ஒப்புமை.
மூன்றாவது பார்க்கடலினுடைய பரிசரத்திலே இருப்பது என்பது. இந்த கற்பக மரம் புராண கதைகளின்படி எங்கே உற்பத்தி ஆயிற்று என்று கேட்டால், அமிர்த மத்தன காலத்திலே தேவர்களும் அசுரர்களும் மந்தர மலையை மொத்தா அமட்டு வாசு பிப்பாம்பை கயிரா அதிலே சுற்றி அடைந்தார்களே, அப்பொழுது பார்க்கடலில் அற்புதமானவர் சொத்துக்கள் எல்லாம் ரத்னங்கள் எல்லாம் தோன்றினது. அவற்றிலே ஒன்று இந்த கற்பக மரம் என்பது. அதனாலே பார்க்கடலினுடைய பரிசரத்திலேயே, அதாவது தீபத்திலே கற்பக மரம் இருக்கும். அங்கிருந்து தேவேந்திரன் தேவலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு பெருமானும் பார்க்கடலுடைய பரிசரத்திலே இருக்கார். அவர் சீராஜி நாட்டில் பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கார். இந்த விதத்திலேயும் அவர் கற்பகம் போல இன்னும் இனிய பழம் தருதல் பெருமாள் பலன்களை தருவார். கற்பகம் பழங்களை தரும். பழம் பலன் இரண்டுக்கும் ஒரே பதம்தான். கிளைகள் கொண்டிருத்தல் என்று பத்தும் கிளையமாக இருக்கும் கற்பகமான பெருமாளுக்கு கூட கிளைகள் நிறைய இருக்கின்றன. விதமாக சொல்கிறார்கள். அதிலே ஒன்று பெருமாளுக்கு நாலு திருக்கைகள் இருக்கின்றனாலே ஒவ்வொரு பாகமும் ஒரு கிளை போல, பெருமாள் ஒரு மரம் போல. இப்படியெல்லாம் ஐந்து ஒப்புமைகளை நம் முன்னோர்கள் காட்டியிருக்கிறார்கள். முதலாவது ஆகார சாமியம், அதாவது உருவ ஒப்புமை. ஒரு வரி வருகிறது, அந்த வரிக்கு உரை எழுதும் பொழுது நீளும் பலர் விஸ்தீர்ணங்களாம்படி தழையாகின்ற பூவும் ரமணீயங்களான. மூன்று அடைமொழிகளுக்கும் மூன்று அர்த்தங்கள் சொல்கிறார்கள். திருவார்மொழியிலே நீளும் படர் பூம் என்று மூன்று அடைமொழிகள் கற்பகத்தை கேட்டிருக்கிறார் அல்லவா. இந்த மூன்று அடைமொழிகளும் பெருமாளுடைய திருவடிவத்துக்கும் பொருந்தும். நெடிதுயர்ந்த பெருமாளுடைய நான்கு திருக்கரங்களும் கிளைகள் போல இருக்கின்றனவா. நிழலை பற்றி சொன்னால் கற்பக மரம் நிழல் தருவது போல பெருமாளும் நமக்கு நிழல் தருகிறார் என்பதை இதற்கு முன்னரே மும்மணி கோவிலே சாயை என்ற வரிகளே நிறைய கேட்டாச்சு. கால் சமுதிர பிரதேசத்திலே இருவரும் இருப்பது, அதை பற்றி பகவத் விஷயத்திலே ஒரு வரி இப்படி காட்டுகிறது. ஸ்ரீராரண்ணவ பரிசரத்திலே அந்த கவாய் ஒரு கற்பக கொடி வளருமா போலே என்கிறது பெருமாளை. ஸ்ரீராரண்ணவ பரிசரத்திலே என்றால் பால் சமுத்திரத்தின் பக்கத்திலே அந்த கஷீரதரங்க சைக்கத்தாலே என்றால் பால் அலை இருக்கிறது, தரங்கம் அலை. அந்த அலைகளோடு கூடின மணல் குன்று ஒன்று, அதிலே பருத்து வளர்ந்திருக்கிறது கற்பகம். ஏனென்றால் செழிப்பான நீர்ப்பாசனம் நடக்கிறது அல்லவா. அதனாலே தீசமா என்றால் பருத்து இருக்கிறதாய் ஒரு கற்பகம் வளருகிறா போலே இருக்கிறான் பெருமாள். பழம் தருவது பற்றி தேசிகர் வரதராஜ பஞ்சாசத்திலே சொல்கிறார், பெருமாள் ஒரு கற்பக மரம் போலே. ஏனென்றால் பழம் தருகிறார். பவதி பலமசேஷம் துத்தியம். அத்திகிரி இருக்கிறதே, அதன் உச்சியிலே ஒரு கற்பக மரம் இருக்கிறதே பெருமாளை தான் சொல்கிறார். மலை உச்சியில மரம் இருக்க மாதிரி அத்திகிரியில இருக்கிறது பெருமாளுங்கிற கற்பக மரம். அதிலிருந்து எல்லா பழத்தையும் கையாலேயே பறித்துக் கொள்ள முடிகிறது என்கிறார். கையாலேயே பறித்துக் கொள்ளாமே இங்க எளிதா இருக்கிறதே பெருமாள் சுலபராக இருக்கிறாரே.
இப்படி பல காரணங்களாலே கற்பக விருட்சத்தை வைத்திருக்கிறார் பகவான். என்னென்ன காரணங்கள் என்று இதுவரையில் பார்த்ததை சொல்லி பார்த்தால், நிழலினை தருவதாலும் நெடிதுயர்ந்திருப்பதாலும் பழங்களை தருவதாலும் பார்க்கதல் பக்கத்தாலும் இலைகள் போல் கரங்களாலும் என்று இதெல்லாம் சொன்னோம் இதுவரையில். கிருஷ்ணனே கற்பகம் தான். இன்றைய உபன்யாசத்திலே ஐந்து விஷயங்கள் கேட்க வேண்டும் என்று ஆரம்பித்தோம். அதிலே இரண்டாவது போயிட்டு முடிந்தது. பெருமாளை கற்பகம் என்று சொல்வதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. பெருமாளை கற்பக கனி என்கிறார், கற்பக சோலை என்கிறார், கற்பக கொடி என்கிறார். திருவாய்மொழியிலே பலவித வர்ணனைகள். ஆனால் அந்த வர்ணனைகள் எல்லாம் இப்பொழுது சொன்ன அர்த்தங்களை வைத்துக் கொண்டு பார்த்தால் ஒத்து போகிறது. இனி மூன்றாவது விஷயம் சிலேடைகள் என்பது. கல்பக என்ற பதத்துக்கு இரண்டு அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, ஒரு மரத்தினுடைய பெயர் அது தேவதரு. தேவலோகத்து விருட்சம் கல்பக மரம். இன்னொரு அர்த்தம் கல்பக என்றால் கல்பிப்பவன் அர்த்தம். எவன் கல்பனம் பண்ணுகிறானோ அவன் கல்பகன். ஆச்சாரிய வந்தன ஸ்லோகத்திலேயே இன்றைக்கு இந்த ரெண்டு அர்த்தத்தையும் கேட்டோம். இதை அதிக நயத்துடன் கையாண்டிருக்கிறார் சுவாமி தேசிகன் சுதர்சனாஷ்டகத்திலே. விவித சங்கல்ப கல்பதா, விவித சங்கல்ப கல்பதா. கல்பதா ரெண்டு இடத்துல வந்திருக்கேன், ரெண்டும் ஒரே அர்த்தமான பார்த்தா இல்லை. இந்த வரிக்கு பல அர்த்தங்கள் சொல்லலாம். அதுல ஒண்ணு என்ன என்றால், விதவிதமான எண்ணங்களை ஏற்படுத்துபவரே தேவதைகளுடைய விருப்பங்களுக்கு கற்பக மரமானவரே என்று ஒரு அர்த்தம். இந்த வேடிக்கையை கூட விஞ்சியது என்னலாம்படி பெருமாளுக்கும் கற்பக மரத்திற்கும் முழு மேடைகள் அவற்றை அமைத்திருக்கிறார் பராசர பட்டர் என்கிற பூர்வாச்சாரியர் தேசிகனுக்கும் ஏற்பட்டவர். இப்போது அவருடைய இரண்டு ஸ்லோகங்களை அனுபவிக்கப் போகிறோம். இன்றைய ஐந்து விஷயங்களிலே மூன்றாவது விஷயமாக கற்பகம் ஈயே என்ற மும்மணி கோவை கருத்துக்கு வலுவேற்ற போகிறோம். இதோ பெருமாளே கற்பகம். ஏனென்றால் இதோ உபபாதனம் அநேக சாஸ்ரிதவாஸ்தி தேவ்யஹ தத்தாபிகாங்கம் த்ரிதசைக போக்திம் உபர்ணரம்யம் சுமன அர்த்தம். பெருமாள் கற்பக மரம் என்ற இருவருமே அநேக சாகா சீதர்கள், இருவருமே அண்டினவர்களுக்கு விரும்பியதை அளிப்பவர்கள், இருவருமே திருதசைக போக்யர்கள், இருவருமே சுப்பர்ண ரம்யர்கள், இருவருமே சுமனஸ்புடன் கூடினவர்கள் என்று இருவருக்கும் பொதுவாக இத்தனையும் இருக்கின்றன என்கிறார். இந்த அஞ்சையும் இப்போது விளக்கிக் கொள்வோம். முதலாவது அநேக சாகாசிரிதம் மரம்னா கட்டபவனாகவும் இல்லை, எல்லா மரத்துக்கும் கிளை இருக்கும், இலை இருக்கும், பூ இருக்கும். பெருமாளுக்கு அந்த மாதிரி கிளை எல்லா பூவெல்லாம் இருக்கா என்னன்னு கேட்டால் சொல்கிறார், முதல்ல கிளை எடுக்கிறோம். அநேக சாகாசிரிதம் நிறைய கிளைகளுடன் கூடியிருக்கிறது கற்பக மரம் என்று அர்த்தம் பொதுவாக சரியா போய். பெருமாளுக்கு எப்படி நிறைய கிளை எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, சாகா என்பதற்கு வேத பிரிவு என்று அர்த்தம். காண்ட சாகை, மாத்தியஞ்சன சாகை, ஜெய்மினிய சாகை, இந்த மாதிரி வேதத்திலே எத்தனையோ சாகைகள் இருக்கின்றன.
இந்த மாதிரியான ஏராளமான வேத சாகைகள் எல்லாம் பெருமாளை அடைந்திருக்கும். வேதம் பெருமாளுடைய திருவடியிலே இருக்கும், பெருமாளுடைய திருமேனியாகவும் இருக்கும். ஆகையாலே பெருமாளுக்கும் நிறைய சாகைகள் இருக்கின்றனவே. கருத்து கற்பமரத்துக்கு மர கிளைகள் என்கிற சாகைகள், பெருமாளுக்கு வேத பிரிவுகள் என்கிற சாகைகள். பெருமாளும் அந்த வேத சாகைகளிலே இருப்பார், சாகைகளும் பெருமாளிடம் இருக்கும். அநேக சாகைகளுடன் இருப்பது என்பது இந்த மரத்துக்கும் பெருமாளுக்கும் பொதுவாகிவிட்டது. சாகா என்கிற பதத்துக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் என்பது கிடக்கட்டும். ஒற்றுமை வந்ததா இல்லையா? முதல் ஒற்றுமை ஆச்சு. இரண்டாவது, தன்னை நாடி வந்தவர்களுக்கு விரும்பியதையெல்லாம் தருவார். இரண்டு பேருமே கற்பக மரத்தினுடைய அருகிலே சென்று வேண்டியவருக்கு மட்டும் கற்பக மரம் பலன் அளிக்கும். தூரத்தில் இருந்து கேட்டால் கிடைக்காது. அதே மாதிரி பெருமாளும் ஆஸ்திதா என்றால் அருகடைந்த கிட்டவந்த என்ற அர்த்தம். பெருமாள் விஷயமாக சொல்லும் போது ஆஸ்திதா என்றார், நாடி வந்து அடி பணிந்த என்றார். ஆஸ்திரம் அப்படிப்பட்டவர்களுக்கு பெருமாள் என்ன பெறுவார்? இஷ்டமான பலன்களை எல்லாம் தருவார் என்பது ரெண்டுக்கும் பொது. மூன்றாவதாக ரெண்டு பேருமே ரிதசை என்றால் தேவதைகள் என்று வைத்துக் கொள்வோம். தேவர்கள் தேவர்களுக்கு மட்டுமே போக்கியமாக இருக்கும் கற்பகமரம். ஏனென்றால் அது இருக்கிற இடமே தேவலோகம், அங்கே போகக்கூடியவர்களே தேவர்கள் மட்டும்தான். ஆகையாலே தேவர்களுக்கு மட்டுமே அது இன்பம் வைந்து கொண்டிருக்கிறது. பகவான் விஷயமாக போக்கம் என்பதை சொல்லும் பொழுது இன்று சொன்ன திருதசா என்பது நித்தியபூரிகள் என்று வைத்துக் கொண்டால், திருதசா ஏக போக்கியம், நித்தியபூரிகளுக்கு ஒன்றேயான போக்கியம். அவர்களுக்கு வேறு எதிலுமே இன்பம் கிடையாது, பகவத் அனுபவம் மட்டுமே தான் அவர்களுக்கு ஆனந்தம். பகவான் ஒருவரையே அனுபவிக்கிறார்கள். முதல் அர்த்தம் சொல்லும் பொழுது ஏக என்பது வேறு நுகர்வோ இல்லை, தேவதைகள் மட்டும்தான் என்ற. இரண்டாம் அர்த்தம் சொல்லும் பொழுது அதே ஏக என்கிற பதம் வேறு நுகர்பொருள் இல்லை, பெருமாளை மட்டும்தான் அனுபவிக்கிறார்கள் என்று. எப்படியோ அர்த்தம் சொல்வதில் வித்தியாசம் இருந்தாலும் இருவரும் திருதசைக போக்கியர்கள் என்பது பொதுவாகும். மூணாட்டியும் ஒரு நாலாவது எல போலாம் உபரண அழகு என்று குறித்தால் நல்ல இலைகள் என்ற. கற்பக மரத்திலே இலைகள் செழிப்பாக இருக்கிறதுனால இதே பதம் பகவானுக்கு எப்படி பொருந்தும் என்றால், அவருக்கு இலைகள் கிடையாதே அவர் எப்படி பரணரம்யம் என்று சொல்லலாம் கேட்டால், உபரண்ணன் என்று கருவனுக்கு பெயர். வேதமே சொல்கிறது. ஆகையாலே உப்பரண ரம்யராக பெருமாளும் ஆகிவிட்டார், கருடனாலே அழகு பெற்றவர், கருடனுக்கு அழகாக தெரிபவர் உப்பரண ரம்யர். அடுத்தது கிளைகள் இலைகள் என்று ஒவ்வொன்றும் பெருமாளுக்கு வாய்த்திருப்பதாக வேடிக்கை பண்ணியாச்சு. அதன்களுக்கு வேறு அர்த்தம் சொல்லி சரி, கடைசியா கற்பக மரத்துக்கு பூக்கள்லாம் இருக்குமே பெருமாளுக்கு எப்படி என்று கேட்டார். பூ என்பதற்கு புஷ்பம் குமரஸ் என்று பதம். இதே பதத்துக்கு தேவர்கள் வித்வான்கள் என்றெல்லாம் கூட அர்த்தம் உண்டு. இவர்கள் வந்து பெருமாளை சூழ்ந்திருப்பதாலே இவரும் கூட கற்பகம் போல குமரஸ்தமே என்று ஆகிவிட்டார். இப்படி கிளைகளாலும் இலைகளாலும் பூக்களாலும் தானத்தாலும் தேவபோக்கியதையாலும் கர்த்தாவை ஒத்திருக்கிறார் பகவான் என்று அறிவாளிகள் சொல்கிறார்கள். லோகத்தினுடைய அர்த்தம் முடிந்துவிட்டது. இங்கு முன்னூற்றிலேயே அனுபவித்தோமே, அது மட்டுமில்லை இந்த ஸ்லோகத்திலே விசேஷம். சொல்லணி அதானு பிராசம் என்று
இந்த மாதிரி எல்லாம் அலங்காரம் அதிகமாக அமைந்திருக்கிறது இந்த மந்திரத்தில். அடுத்ததாக இதே போல இன்னும் ஒரு ஸ்லோகம் இதே கவியினுடையது, ராசவரத்தவர்கள் கற்பகம் நீயே என்று இதே கருத்தை வலியுறுத்துவது ஆனால் வேறொரு விருத்தத்திலே அமைந்தது வேறு சில பதங்களிலே ஸ்லோகம். ஸ்ரீமன் சுரஞ்ச தரணீஷ விசால சாத்தம் ஸ்ரீகௌஸ்துபஸ்புரிதமைசிதானதக்ஷம் ஹம்சாதி சத் எல்லா மரங்களுக்கும் போல பெரிய கிளைகள், அந்த கிளைகளிலே வாழ்கிற பறவைகள் இதெல்லாம் கற்பகாரத்திலேயும் இருக்கும். மரங்களுக்கு இல்லாமல் கற்பக மரத்துக்கு மட்டும் இருக்கிற தமிழ் சிறப்புகள் இரண்டு உண்டு. ஒன்று, அது மாமுத்திரத்திலே தோன்றும் பொழுது கூடவே லட்சுமி தேவி கௌஸ்துபரத்னம் இவையெல்லாம் கூட கூட தோன்றியதுனாலே அவற்றோடு கூட இருப்பது என்பது. இரண்டாவது, விரும்பியதை தரவல்லது என்கிற திறமை. நாலு சொல்லியாச்சு, எல்லாத்துக்கும் இருக்கிறதா ரெண்டு, இதுக்கு மாத்திரம் இருக்கிறதா ரெண்டு, மொத்தம் நாலு. இந்த நாலு பரந்த கிளைகளும் அம்சம் முதலிய பறவைகளும் லக்ஷ்மியும் கௌஸ்துபமும் உடனிருத்தலும் விரும்பியதையெல்லாம் பெற வல்லமை. இந்த நாளும் கற்பக மரத்துக்கு சொன்னமை, இந்த நாளும் ஸ்ரீ ரங்கநாதனே உனக்கும் இருக்கின்றன என்கிறார் இந்த பட்டர். எப்படி என்றால் ஒவ்வொன்றாக பார்ப்போமே. பரந்து விரிந்த வேத காட்டைகள் உன்னுடையவை, ஸ்ரீயும் கௌஸ்துபமும் கற்பகத்துக்கு உடன் பிறந்தார்கள் ஆனதாலே அவர்களோடு குறிக்கிறது வெளிப்படுகிறது கற்பகம் என்றால், அதே ஸ்ரீயும் கௌஸ்துபமும் பெருமாளுக்கு திருவாபரணங்கள் ஆனதாலே அவர்களாலே குறிக்கிறார் மின்னுகிறார் பெருமாள். அதனாலே ஸ்ரீ கௌஸ்துபபுரிதம் என்பது இரண்டு பேருக்கும் பொதுவாகிவிட்டும் பெருமாடும். மூன்றாவது, இருவருமே ஆசைப்பட்ட வஸ்துக்களை எல்லாம் கொடுப்பதில் வல்லவர்கள். இதை பற்றி புதிதாக சொல்ல வேண்டியது ஒன்றுமில்லை, விளக்கமாக முதல் கருத்திலே பார்ப்போம். நாலாவதற்கு இரட்டை பொருள் பதங்கள் உதவும். பகவானே, உன்னை அண்டி பட்சிகள் ஆசிரிக்குமோ என்ற கற்பக மரத்திலே பட்சிகள் எல்லாம் வந்து உட்கார்ந்து கூடுலாம் கட்டிக்கொண்டு பகவான் லப்பி பட்சி ஏதாவது கூறுகின்றதா என்ன என்று கேட்டால், விஜ என்று ஒரு பதம் இருக்கிறது, அந்த பதத்துக்கு பட்சி என்றும் பிராமணர் என்றும் ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. ஆஹா, உன்னையும் விஜர்கள் சேமிப்பதுண்டே கேட்கிறான், பட்சி ஆசிரியக்குமோ என்று பகவான். பட்சி என்பதற்கு விஜ என்ற பதத்தை எடுத்துக்கொண்டு ஆஹா ஆசிரியமே உபசேதனம் மட்டுமே பகவானையும் விஜர்கள் சேமிப்பதுண்டே என்று பதில் சொல்கிறார். பட்சிக்கு ஏன் விஜம் என்று பெயர் என்றால், ஜி ஜ என்றால் ரெண்டு தடவை பிறந்ததுன்னு அர்த்தம். ரெண்டு தடவை பிறக்கிறதுன்னா முதல்ல முட்டையா பிறந்தது, முட்டையிலிருந்து குஞ்சா பிறகு, இந்த காரணத்தினாலே இரட்டை பிறவி என்ற அர்த்தத்திலே பட்சியானது விஜம். பிராமணனுக்கு அங்கமனுக்கு ஏன் விஜனுக்கு பெயர் வந்தது என்றால், அவன் முதலிலே தாயிடம் பொருள்களை பிறக்கிறான், எல்லாரையும் போல தாய். பிறகு உபநயனம் என்ற சம்ஸ்காரம் நடக்கும் பொழுது அவனுக்கு இரண்டாம் பிறவி மந்திரோபதேசம் மூலமாக ஏற்படுகிறது. இந்த வகையிலே அவன் இரு பிறப்பாவன். ஒரு வகை விதம் இருக்கிறதே பட்சி, அது கர்த்தக மரத்திலே சேர்கிறது. இன்னொரு வகை விதர் இருக்கிறார்களே பிராமணர்கள், அவர்கள் பெருமாளை சேவிக்கிறார்கள். உபசேவனம் என்பதற்கும் இரண்டு அர்த்தங்கள். பறவை மரத்தை உப சேவிக்கிறது என்றால் நெருங்கி சேர்கிறது என்ற அர்த்தம். அந்தனர் பெருமாளை உப சேவிக்கிறார்கள் என்றால் ஆசைத்து வணங்குகிறார்கள் என்று. இவ்வாறாக
நிஜ உபசமம் இரண்டு பேருக்கும் தான் நடக்கிறது என்பது சேவகர்கள் உபசேவிக்கிறார்கள் என்பது கற்பக மதத்துக்கும் பெருமாளுக்கும் பொதுவாகிவிட்டது. இந்த எண்ணிக்கையான பொது பண்பை ஒப்புமையை மேலும் நீட்டுவதற்காக எந்த நீங்கள் சேவிக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு அதனுடைய உத்தரமாக ஹம்சம் முதலிய திஜர் என்கிறார். அன்னப்பறவை முதலிய பட்சிகள் என்று முதல் அர்த்தம் இந்த மதத்திலே வசிக்கும். இதே ஹம்ச என்ற பதத்துக்கு துறவி ஹம்சா பரம ஹம்சா என்றெல்லாம் நாம் சொல்கிறோம் என்றால் உயர்ந்த துறவிகளுக்கு ஹம்சர்கள் என்று சொல்லுவோம். துறவிகள் முதலிய அந்தனர்கள் என்று ஹம்சாதி ஜிதா என்பதற்கு இன்னொரு அர்த்தம். ஹம்சர் முதலிய ஜீதர்கள் சேவிப்பது கற்பக மரத்தையும் வேதமானது. அதனாலே இந்த சாமியம் இன்னும் வலிப்பட்டது. இப்பொழுது ஸ்லோகத்தினுடைய கடைசி குறித்த அர்த்தம் இந்த நாலு காரணங்களாலே பகவானே நாங்கள் உன்னை கற்பகம் என்றே கருதுகிறோம். இன்னொன்று பாருங்கள், அந்த மரம் சுர தரு தேவ தரு நீ தேவநாகம் தேவ விரட்சம் அதுவும் தேவநாகம் நீ ஆமா இருவரிடமும் தேவர்கள் சென்று இறைஞ்சி விரும்பியதை பெறுவார்கள். இதை ஐந்தாவது ஒப்புமையாக கொள்ளலாம் என்று கூட கடைசி வரியிலே துவனிக்கிறது. இதுவரை இன்றைக்கு கேட்க நினைத்த அஞ்சு விஷயங்களிலே மூன்றை கேட்டு முடித்தாயிற்று. எந்த மூன்று? கற்பகம் நீயே என்றால் பெருமாள் பெரிய வள்ளல் என்ற அர்த்தம் என்பது முதலாவது. கற்பகம் நீ என்றால் பெருமாளுக்கும் கற்பகத்துக்கும் வேறு பல ஒப்புமைகளும் இருக்கின்றன என்பது இரண்டாவது. கற்பகம் நீ என்பதை முழு ஸ்லேடை மூலமும் கூறுவர்கள் விளக்கினார்கள் என்பது மூன்றாவது. இந்த மூன்றும் இப்பொழுது முடிந்தது. இதற்கடுத்து நாலாவது விஷயம் இன்றைக்கு பெருமாள் கற்பகத்தை காட்டிலும் மேம்பட்டவர் விலட்சணமானவர் என்பது. அதையே கற்பகம் இல்லையே என்பதில் அதையே சொல்ல வேண்டுமென்றால் ஔதாரியம் என்பதனுடைய எல்லை நிலைக்கு கற்பகம் என்று பெயர் என்று நாம வைத்துக் கொண்டால் அப்போது கற்பகம் நீயே அந்த தேவலோகத்து மரம் கிடையாது, பகவான் அதையும் விஞ்சுபவர் என்று அர்த்தம் சொல்லி நீதான் கற்பகம் அவிகற்பகம் கிடையாதே என்று சொல்ல வேண்டும். அதற்காக கற்பகத்தை காட்டிலும் அதிகப்பட்டவர் என்பதை இப்பொழுது நாலாவது விஷயமாக சொல்லப் போகிறோம். கற்பகத்தை விஞ்சுபவர் இரண்டு பூர்வ சூக்திகளின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். இரண்டு மேற்கோள்களும் ஒரே புத்தகத்திலே பகவத் விஷயம் என்பதிலே இருப்பவை. முதலாவது மேற்கோள் மணிப்பிரபாளத்திலே சமஸ்கிருதமும் தமிழும் கலந்திருக்கும். லோகத்தில் கற்பகம் போல் அன்றிக்கே ஆத்மாவை கொடுக்கிற விலக்கண கல்பவட்சமாக முடிஞ்சுவிட்டது. லோகத்திலே ஒரு கற்பகமாக இருக்கே, லோகத்திலே தான் தேவலோகத்திலே அது நினைத்ததையெல்லாம் கொடுக்கும் சரிதான். ஆனால் இந்த பகவான் என்கிற கல்பவட்சத்தில் இது லட்சணமாக இருக்கிறது, அதைவிட அற்புதமாக இருக்கிறது. ஆத்மாவை கொடுக்கிற தன்னைய கூட கொடுத்து விட்டுமா? இது செய்யவாய் செழும் கற்பகத்தை என்ற திருவாய்மொழி வரியின் உரையிலே இருப்பது. கற்பக மரம் விரும்பியதையெல்லாம் தரும் என்கிறார்களே அதனிடம் சென்று நீ உன்னையே எனக்கு தந்துவிடு, எனக்கு சொந்தமாக என்னுடைய சொத்தாக ஆகிவிடு என்று கேட்டால் அந்த விருப்பத்தையும் அது நிறைவேற்றுமா நிறைவேற்றாதா? யாரும் அப்படி கேட்கவில்லை, கேட்டாலும் கிடைக்காது. ஏனென்றால்
கற்பக மரத்துக்கு அந்த உரிமை சாதத்தியம் கிடையாது, அது தேவேந்திரனுடைய சொத்து. இந்திரனின் அனுமதி இல்லாமல் இன்னொருவருக்கும் போகும் உரிமை அதற்கு கிடையாது. நமக்கு கற்பக மரமே தான் வேண்டும் என்றால் என்ன பண்ணுவது என்றால், கற்பக மரத்தை நம்முடைய சொத்தாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்பினார். ஆதிஜாபாபகரண அபகரண கதை இருக்கிறதே, அந்த மாதிரி ஏதாவது அற்புத நிகழ்ச்சி நடந்தால்தான் வேண்டும். ஆனால் இதை வாசியை பாருங்கள், பகவான் அப்படி கிடையாது. இவனே தேவனாகும், அதனாலே இன்னொருவனை கேட்டுக்கொண்டு தர வேண்டிய அவசியம் கிடையாது. அன்னையே நமக்கு கொடுத்து விடுவான். எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்று ஆய்வார் பாடுகிறார், ஏற்கனவே கேட்டோம் அல்லவா. ஆகையாலே விசித்திரமான கற்பக மரமாகிறார் பகவான். அவருடன் ஒப்பிடும் போது வேறு எதுவுமே கற்பகம் என்ற பெயருக்கு தகுதியை முழுமையாக பெறவில்லை. அதனால் அவன் மட்டுமே கற்பகம். கற்பகம் நீயே என்பதில் உள்ள ஏகாரத்துக்கு இது அர்த்தம். அடுத்த மேற்கோள் அதே மதுவத்திலே, சப்தாதி விஷயங்களிலே தபிக்கிறிய கூட மனசாலே அனுபவிக்கும்படி உன்னை தந்தவனே. இது திருவாய் மொழியிலே தொண்டனேன் கற்பகத்தனியே என்ற வரியின் முறையிலே இருக்கிறது. நமக்கு எதை விரும்ப வேண்டும், எதை யாசிக்க வேண்டும் என்பதெல்லாம் தெரியாது. கற்பக மரமே எதிர்பட்டாலும் கூட ஆகனாவுக்கு மதிப்பு பெறாத ஒன்றை விரும்பி பெறுகிற அசடுகள் நாம் செல்வத்தை கேட்டுக்கொண்டிருக்கோம். கற்பக மரமும் நாம் விரும்பியபடியே அந்த உபயோகம் இல்லாத வஸ்துவை நமக்கு கொடுத்துவிடும். எதுனால் அப்படி கிடையாது? இவன் அசடாக இருந்தாலும் நம்மை நாடி வந்து விட்டான். இவன் கேட்பதை கொடுப்பதை விட இவனுக்கு எது நல்லதோ அதை இவன் யோசிக்காவிட்டாலும் கூட அவனுடைய சார்பிலே அவனுக்கு இதம் எது என்று யோசித்து அதை நாமே பண்ணினால்தான் உண்டு என்று பெருமாள் நம்மேல் இறக்கப்பட்டு நாம் விரும்பி கேளாத பலனையும் தானாகவே தருவார். நாம் புல இன்பங்களையே விரும்பினாலும் என்ன பதம் இங்கே, சப்தாதி விஷயங்களிலே சபலனாகி திரிகிற என்று, நாம் புல இன்பங்களையே விரும்பினால் கூட சிற்றின்பங்கள் அதிலே ஆசைப்பட்டால் கூட பெருமாளிடம் போய் அதை அந்த விருப்பத்தை தெரிவித்தால் பெருமாள் என்ன பண்ணுவார், அதை விட உயர்ந்த புருஷார்த்தத்தையும் தருவார். எவ்வளவோ புது புது உபகரணங்களை எல்லாம் நம்முடைய சீரழிவுக்கே கையாளுகிறோமே நாம் இப்பொழுது. நமக்கு ஒரு கற்பக மரம் கிடைத்தாலும் கூட அந்த கற்பக மரத்தாலே நாம் மேலும் கெட்டுப்போவதற்கே வாய்ப்பு அதிகம் இல்லையோ. அது வேண்டியதெல்லாம் கொடுக்கும், ஆனால் நமக்கு எது நல்லது என்று நமக்கு தெரியாதவர்கள் வேண்டியதெல்லாம் வாங்கி என்ன பண்ணுவோம், வேண்டாம். கற்பக மரம் பகவான் ஆகிற கற்பகம் தான் நமக்கு வேண்டும். ஆகையால் கற்பகம் நீயே என்று அவனிடம் விண்ணப்பிக்கிறோம். கற்பக மரத்திடம் கிடைக்காத சில பகவானிடம் கிடைக்கும் என்ற கருத்தில் ஒரு புராண ஸ்லோகம் இங்கே, சர்வம் பிராப்யதே மனசேக்ஷிதம் ததாகம் பிராப்யதே விஷ்ணோ அபிஸ்யாத் துர்லபம் விஜயம். முதல் பாதி ஏற்கனவே கேட்டோம் அர்த்தம். ஓ பிராமணரே, கற்பக மரத்தையும் விஷ்ணுவையும் கொடை விஷயத்திலே ஒப்பிட்டு பார்த்தால் கற்பக மரத்திலிருந்து மனசாலே விரும்பின எல்லாமே கிடைப்பது போல விஷ்ணுவிடமிருந்தும் கிடைக்கும், வேறிடத்திலே கிடைக்காததும் கூட விஷ்ணுவிடம் கிடைக்கும். அபிஷ்யாத் துர்லபம்
விலக்கணம். இதுவரை கற்பகம் நீயே என்பது பற்றி சொல்ல வந்த அஞ்சு விஷயங்களிலே நாலு முடிஞ்சது, இப்பொழுது அஞ்சாவது கடைசி. கற்பகம் என்பதை கற்பு அகம் என்று இரண்டு பதங்களாக பிரிக்கிறோம். கற்பு என்பதற்கு கல்வி என்ற அர்த்தம், வித்யா. இதற்கும் அகராதிகளிலும் இருக்கிற அர்த்தம்தான். அகம் என்றால் உள்புறம் என்று அர்த்தம். கற்பு அகம் என்று பெருமாள் ஆகிறார். எப்படி என்றால், பெருமாள்தான் கல்வியினுடைய உள் பிரதேசம். இதற்கு ஆழ்வார்கள் முதலிய தலை கவிஞர்கள் மூன்று வெவ்வேறு தாத்பரியங்களை வைக்கிறார்கள். ஆழ்வாருடைய பாசுரத்தை கேட்டோம், முதல் பாசுரம் மறையாயனால் வேதத்து உள் நின்ற மலர் சுடரே என்கிறாரே, வர்ணிக்கிறாரே. முக்கிய கல்வி இருக்கிறதே வேதம், அதற்கு உள்ளே நின்று கொண்டிருக்கிறான் பகவான். அதனாலதான் அவன் கற்பினுடைய அகம், நாலு வேதத்தினுடைய உள்ளே நிற்பவன், கற்பகமாக நிற்பான். இரண்டாவது வேறு விதமாக அர்த்தம், இன்னொரு திருவாய் மொழிபடி நாவினுள் நின்று மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆதியும் அகத்தையும் தானே. எத்தனையோ ஞான கலைகள் இருக்கின்றன, 64 கலைகள் என்று கூட சில பேர் கணக்கிட்டு சொல்லுகிறார்கள். நாவினுள் நின்று மலரும், நம்முடைய நாட்டிலே இருந்து மலர்கின்றன. கற்பு என்பது கல்வி. அதற்கு அகமாக இருக்கிறான் பெருமாள் என்றால் ஆவியாக இருக்கிறான். எப்படி உடலுக்குள்ளே உயிர் ஆவியாக இருக்கிறதோ, அதே மாதிரி வித்யைக்குள்ளே பகவான் அந்த வித்யையினுடைய ஆவியாக இருக்கிறான். கல்விக்கே ஆவியானவன் பகவான் ஆதலால் அவன் கற்பு அகம். இதே கருத்தை நாவில் தலைகள் என்போ ஞான நல்ல ஆவி என்போ என்கிறது இதே திருவாய்மொழியினுடைய இன்னொரு வரி. கற்பு அகம் என்பதற்கு இரண்டு அர்த்தம் பார்ப்போம். இப்பொழுது மூன்றாவது, கல்வியினுடைய உள்நோக்கமே பகவான் தான். பகவத்கீதையிலே கிருஷ்ணன் சொல்கிறான், நிறைய வாசிப்பெல்லாம் வாசிக்கிறீர்களே வேதங்கள் எல்லாம், என்ன அர்த்தம்? எல்லா வேதங்களுக்கும் உள்ள அர்த்தமானவன் நான் தான் என்று கிருஷ்ணன் சொல்கிறான். கல்வி எல்லாமே அவனை அறிவதற்குத்தான். திருக்குறளிலே கூட கற்றதனாலாய பயன் என்பொல் என்று கடவுளை சேமிக்கிற குணம் வரவில்லை என்றால் கல்வி கற்று என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார் திருவள்ளுவர். கல்வியின் பயனே தெய்வ பக்தியை வளர்த்துக் கொள்வதுதான். கல்வியின் அகமே உள் கிடக்கையே பகவான் தான். பகவானை அகத்தில் கொள்ளாத கல்வியானது கல்வியே அன்று. ஆகையாலே கல்வியின் அகம் கற்பகம் என்று மூன்று விதங்களிலே அவர் ஆனதினாலே அவர் மூன்று காரணங்களாலே கற்பகம் எண்ணப்படுகிறார். வேதத்தின் அகத்திலே இருப்பதாலும் கல்வி அறிவின் ஆவியாயிருப்பதாலும் கல்வியினுடைய உள் கிடக்கையாயிருப்பதாலும் அவர் கற்பகம். இதுவரை கற்பகம் நீயே என்பது பற்றி நாம் புரிந்து கொண்ட ஐந்து விஷயங்களை இப்போது முடிவிலே மறுபடி சுருக்கமாக கேட்போம். ஒன்று, நீ உதார குணம் கொண்டவன், வாரி வழங்கும் வள்ளல், கற்பகம் போல இருக்கிறாய் நீ என்பது முதல் அர்த்தம். இரண்டு, உன் திருமேனி கற்பக மரத்தை ஒத்தியிருக்கிறது, இன்னும் சில அம்சங்களிலும் கற்பகத்தை ஒத்திருக்கிறார். மூன்றாவது விஷயம், புலவர்கள் உனக்கும் கற்பகத்துக்குமாய் முழு ஸ்லேடை கவிகளை புனைந்திருக்கிறார்கள். நாலாவது,
நீ கற்பக மரத்தை காட்டிலும் மேம்பட்டவன் நீதான் கற்பகம், அது கற்பகம் கிடையாது. ஐந்தாவது, கல்வியின் உள் நின்று ஆவியாகி பரம தாத்பரியமானவன் நீ. இவ்வாறாக ஐந்து அருமையான முக்கியமான கருத்துகள் கற்பகம் நீயே என்ற இரண்டே பதங்களுக்குள்ளே புதைந்திருக்கின்றன. அடுத்த வாரம் நற்பகம் தருதலின் என்பதனுடைய சூட்சமான அருமையான அர்த்தங்களை கேட்டு மகிழப் போகிறோம். சீரார் போக்குள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.